ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் திருக்குறள் அதிகாரம் 40 கல்வி, கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். முதல் குறட்பா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதற்கான விளக்கம், ஒருவன் தான் படிக்கும் நூல்களை குற்றமர படிக்க வேண்டும். அவ்வாறு படித்தபின் அப்படிப்புக்கு தக்கவாறு நன்னெறியில் நிற்க வேண்டும். கல்வியின் பயனும் கற்க வேண்டிய நூல்களும் கற்கும் முறையும் இதனால் கூறப்பட்டுள்ளன. அடுத்ததாக இரண்டாவது குறட்பா, என்னென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதற்கான விளக்கம், அறநெறியை நன்கு தெரிந்து கொள்ள உதவும் எண் எனப்படும் கணக்கு மனிதனுக்கு ஒரு கண், மற்றொரு கண் சொல்லும் பொருளும் தரும் இலக்கியம் முதலிய கலைநூல்கள். இந்த இரண்டு கலைகளும் ஆழ்வோனுக்கு ஒரு இரு கண்கள் எனப்படும். அடுத்ததாக மூன்றாவது குறட்பா, கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். அதற்கான விளக்கம், நன்கு படித்த அறிவாளிகளே கண்களை உடையவர்கள் என்று சிறப்பாக கருதப்படுவார்கள். படிக்காத அறிவிலிகளுக்கு முகத்தில் இரு புண்கள் உள்ளன, கண்கள் அல்ல என்று இகழ்ச்சியாக கூறப்படும். முகத்தில் தெரிவன உளக்கண்கள், கல்வியால் தெரிவன ஞானக்கண்கள். அதற்கடுத்ததாக நான்காவது குறட்பா, உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதற்கான விளக்கம், எல்லோரும் மகிழும் வகையில் கூடியிருந்து பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று நினைக்குமாறு பிரிந்து செல்வது கல்வியில் சிறந்த புலவர்களின் தொழிலாகும். அதற்கடுத்ததாக ஐந்தாவது குறட்பா, உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அதற்கான விளக்கம், செல்வர்கள் முன்னால் இல்லாத ஏழைகள் எவ்வாறு அடங்கி ஒடுங்கி பணிவாக நடந்து கொள்வார்களோ அவ்வாறு கற்ற அறிவாளிகளிடம் கற்க விரும்பும் மக்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். கற்றாரே உடையார் கல்லாதவர், பிறபொருள் இருந்தாலும் இல்லாதவரே. அதற்கடுத்ததாக நாம் ஆறாவது குறட்பா, அதாவது திருக்குறள் அதிகாரம் 40 கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது குறட்பாவே அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். தொட்டணைத்து ஊறும் மலர்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு. அதற்கான விளக்கம், ஆற்று மணலில் ஊற்று நீர் எடுக்க விரும்புவோர் மிக ஆழமாக தோண்ட தோண்ட நல்ல இனிய தண்ணீர் நிறைய கிடைக்கும். அதுபோல ஒருவன் கற்க அறிவு மேலும் மேலும் வளரும். கொஞ்சம் கற்றாலே போதும், இனி கற்க வேண்டுமா என எண்ணக்கூடாது, மேலும் படிக்க வேண்டும் என்பது கருத்து. ஏழாவது குறட்பா, யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதற்கான விளக்கம், படித்தவனுக்கு தன்னாடும் தன் ஊருமே அன்று எந்த நாடும் அவன் நாடாம், எந்த ஊரும் அவன் ஊராம். அவ்வாறு இருக்க தான் இறக்கும் வரை ஒருவன் படிக்காமல் இருப்பது ஏன் என்பது புரியவில்லை. படித்து கொண்டே இருத்தல் வேண்டும் என்பது இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கடுத்ததாக எட்டாவது குறட்பா, ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர் கெழுமையும் ஏமாப்புடைத்து. அதற்கான விளக்கம், ஒருவனுக்கு ஒரு பிறப்பிலே படித்த படிப்பு அவனுக்கு ஏழேழு பிறவிகளிலும் உதவும் என்பதாகும். கல்வி உயிர் போல அறியாத ஒன்று, உடம்பு கிடக்க உயிர் பிரிந்து செல்லும் போது அதனோடு தொடர்ந்து சென்று பயன்படும் என்பதாகும். அதற்கடுத்ததாக ஒன்பதாவது குறட்பா, தாமின்புறுவது உலகின்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். நான் மீண்டும் குறளை சொல்கிறேன், தாமின்புறுவதுலகின்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அதற்கான விளக்கம், இன்பமும் மகிழ்ச்சியும் பயனும் தரக்கூடிய கல்விக்கு இவ்வுலகமே இன்பம் பெறுதலால் அச்சிறப்பு நோக்கி கற்றறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள். ஒருவன் செல்வத்தால் இன்புறுகிறான் என்றால் அது கண்டு மற்றொருவன் இன்புறமாட்டான். ஆனால் கல்வியோ கற்றோனையும் சமுதாயத்தையும் ஒருங்கியே இன்புறச் செய்கிறது. அதற்கடுத்ததாக நாம் இறுதி குறிப்பா, அதாவது திருக்குறளில் அதிகாரம் 40 கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இறுதி குறிப்பாக அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. அதற்கான விளக்கம், ஒருவனுக்கு எவ்வகையிலும் அழிவே இல்லாத சிறந்த செல்வமானது கல்வியே ஆகும். அது தவிர்ந்த பொன்னும் மணியும் பொருளும் செல்வம் அல்ல. பங்காளிகள் திருட வலியர் அரசர் என்ற இப்படிப்பட்டோரால் கவரப்படாமையும் கொடுக்க கொடுக்க குறைவுபடாமையும் கல்வி செல்வத்தின் மிகப்பெரிய சிறப்பாகும். சரி நண்பர்களே, இன்னைக்கு நாம் திருக்குறள் அதிகாரம் 40 கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நம்ம இன்னொரு அதிகாரத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.